அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அதிகமாக உள்ள ஜவ்வு கிழிதலையும் நிறைய பேர் பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிக்கலாமான்னு நிறைய கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் தம்பி, என் வீடியோ பாருங்கள், இதில் பாருங்கம்மா, ஜவ்வு கிழிதல் வந்து பார்த்திங்கன்னா 80% சரியாயிடும். உங்களுக்கு அந்த 20% இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, நிறைய இள வயதுலங்க, இந்த 45-50 வயதுக்குள்ளே எப்போ ஒரு டைம் ஜவ்வு அடிபட்டு அதை முறையாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிபட்டது, வலி வருது, நடக்க முடியாமல் இருக்குது, கட்டு போடுறாங்க. டாக்டர் உடனே போய் பார்க்குறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே பயந்து கொண்டு இப்போ எண்ணெய் கட்டு போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வலி வீக்கம்லாம் குறைஞ்சி போயிடுது. ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரெடியாகி பழையபடி நார்மல் ஆயிடறான்னு நினச்சிட்றாங்க. ஆனால் அந்த ஜவ்வு கிழிதல் நீங்கள் திருப்பி ஒரு டைம் போய் எம்ஆர் எடுத்து பாருங்கள், ஒரு மாதம் கழித்து நல்லானதுக்கப்புறம் அந்த ஜவ்வு கிழிதல் முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த 20% அதிகமாக ஜவ்வு கிழிதல். ஒரு சின்ன கிழிதலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தன்னாலேயே வந்து சரியாயிடும், ஹீலிங் ஆகிடும், கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டிலேவை அதிக இப்போ விரைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம அந்த பிஆர்பி, ஃபிசியோதெரப்பி, அந்த முறைகள், எக்ஸசைஸ்கள் அதெல்லாம் இருக்குது. இதில் அந்த அதிகமாகி ஆப்ரேஷன் பண்ணாமல் எண்ணெய் கட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்லைங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட்டாக எனக்கு நார்மல் ஆகிட்டேங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்பப்போ ஓடுனா லைட்டாக, அவ்வளோ ஓட முடியாதுங்க, ஓடுனா ஸ்லிப் ஆகுங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு இருக்கக்கூடியதான் போல இருக்குது, இதனால் எந்த பாதிப்பு வராதுன்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா அறுவை சிகிச்சைக்கு பயந்துக்கிட்டு இது அப்படியே நீங்கள் உங்கள் மனசை நீங்களே வந்து சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. அப்படி தயவுசெய்து படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு நான் பயமுத்திற்காக சொல்லலை, நான் நிறைய பார்க்குறேன், இப்போ நிறைய பேர்த்தோட எக்ஸ்ரே பார்க்குறோம். 45 வயசில் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் வந்து ஒரு 60 வயசு தேஞ்சவங்களோட மோசமாக தேஞ்சிருக்கு. இப்போ எதனால் இது மாதிரி ஆதங்கம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 45 வயசில் வந்து 60 வயதுக்கு உண்டானவர்களுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் லைஃப் ஸ்பேன் இன்னும் அதிகம், அவங்க இன்னும் நிறைய, அவங்க வந்து குடும்பத்தில் முக்கியமான உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள நம்பித்தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது டாக்டர்களுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் 45 வயசுலேயே தேஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வர்றப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. அவங்கள வந்து ரொம்ப வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறையா மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இருந்தாலும் அதை விட அதிகமாக இந்த நெக்லெக்ட்ஸ்னால் நம்ம இது மாதிரி எண்ணெய் கட்டு போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு புறந்தள்ளுவதால், பிரச்சனைகளை புறந்தள்ளுவதால், இல்லை பிரச்சனைகளை வந்து அறுவை சிகிச்சைக்கு பயந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதால், அப்படியே நம்ம மனதை நாமளே சந்தோஷப்படுத்திக்கிறதுனால வர பிரச்சனைகள் தாங்க இந்த மாதிரி நெக்லெக்டட் லிகமெண்டஸ் இன்ஜுரிஸ். நெக்லெக்டட் லிகமெண்டஸ் இன்ஜுரிஸ் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதை நான் சொன்ன மாதிரி இள வயதில் மூட்டு தேய்மானத்தோடு வர்றாங்க. அவங்களுக்கு என்ன தான் நம்ம ரீஅலைன்மெண்ட் பண்ணாலும், இல்லை உள்பக்க மூட்டை மாற்றினாலும், அவங்களோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது நார்மலை விட குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். பட் அவங்க நடக்க முடியாமல், அந்த வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக 5% தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க, 95% அவங்க நல்லா இருப்பாங்க.